என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர். தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, விருச்சிக ராசியும் கேட்டை நட்சத்திரமும், இந்த நட்சத்திரங்களை பற்றி ஒரு பதிவுகளை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆண்டுகள் எப்படி இருக்கிறது? விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் நல்லாதான் இருக்கு. இந்த கேட்டை நட்சத்திரத்திற்கு விருச்சிக ராசிக்குமான தொடர்பு என்ன? கேட்டை புதனுடைய நட்சத்திரம், இது செவ்வாயுடைய வீடு. நான் அடிக்கடி சொல்றது இந்த ஜாதகத்துல கண்டிப்பா இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இந்த அற்புதமான தருணத்துல உங்களோடு பயணிப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இப்போ கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஜோதிடம் படிக்க, ஜோதிடம் பார்க்க நீங்க வாட்ஸ்அப்ல இல்ல வர ஸ்கிரீன் நம்பர்ல தொடர்பு கொள்ளலாம். இந்த கேட்டை நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம், இது வீடு, செவ்வாய் வீடு. நான் அடிக்கடி சொல்வது செவ்வாயோடு புதன் சேர்ந்தாலோ, இந்த செவ்வாய் புதனை பார்த்தாலோ காதல் ரசனையை தூண்டும். இவர்களுக்கு இயற்கையாகவே காதல் ரசனை உண்டு. எல்லோரிடமும் ஜகசமாக பேசக்கூடிய மனப்பக்குவம் உண்டு. எல்லோரிடமும் நன்றாக பழகக்கூடியவர்கள். இப்ப இவருடைய பழக்கமும் இவர்களுடைய ஜகசமான பேச்சும் இவர்களுக்கு சில நேரத்தில் கெட்ட பெயர்களை கொண்டு வந்துடும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, தவறு செய்தோமோ செய்யல, செய்யாதவர்களை கூட தவறு செய்தது போன்ற ஒரு சித்தரிப்பை இந்த உலகம் சொல்லும். ஏன் நம்மை சுற்றி இருப்பவர்கள் சொல்வார்கள். அது சில நேரத்தில் ஒரு பெரிய மன அழுத்தத்தை, மனபாரத்தை கொண்டு வந்து விடுகிறது. உறவுகள் கூட, நம் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட, நம்மோடு வேலை செய்யக்கூடியவர்கள் கூட நம் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டை இன்னொரு மீது இணைத்து பேசுவதை பொறுத்துக் கொள்ள முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம். நான் ஒருவரிடம் சகசமாக பேசினால் கூட அவர்களோடு நமக்கு ஏதோ ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, அது தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த சுற்று வட்டாரம், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரமே நம் மீது ஒரு பழியை சுமத்துகிறது. அப்ப அந்த மாதிரி சந்தர்ப்பங்களுக்கு ஏன் இந்த மாதிரி நிலை வருவதற்கான காரணம் என்ன என்று கேட்டால், செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் இணைவதால் தான் நான் அந்த விஷயம் நடக்கிறது. நம்ம சொல்லுவோம், சந்திரனும் சனியும் சேர்ந்தால் உணர்வு தோஷம் தடங்கள் தாமதத்தை ஏற்படுத்துகிறது என்று சொல்வோம். சந்திரன் என்பது மனசு உடம்பு, சனி என்பது தாமதம். சனி என்பவர் மந்த கிரகம், மந்தத்தை ஏற்படுத்துகிறார். இங்கே செவ்வாய் என்பது ஒரு மனிதனுடைய ஆண்மைத்தன்மை, புதன் என்பது காதலுக்குரியவர். இந்த ஆண்மைத்தன்மையினுடைய வீரியத்தால் அவள் காதல் வழியில் விழுவதற்கான வாய்ப்பை எங்கோ ஒரு வகையில் யார் மூலமாகவோ நம்மை சிக்க வைக்கிறது. அது எல்லோருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அது குரு பார்வை, குரு சேர்க்கை, குருவினுடைய அனுக்கிரகம் பெற்றவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட நிலை கண்டிப்பாக வருவதில்லை. ஒரு சில பேருக்கு அதனுடைய தாக்கம் இருக்கிறது, அந்த பிரச்சனையை கொண்டு வருகிறது. இதை எப்படியாவது ஒரு வகையிலே சமாளித்து விடலாம், இது நமக்கு பிரச்சனை தராத அளவிற்கு செய்து விடலாம் என்று சொல்லி நினைத்தாலும் கூட அது நம்மையும் தாண்டி போயிருது. அது தானாவே நமக்கு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுறதே அப்படிங்கிற வருத்தப்படக்கூடிய விஷயங்கள் நடக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் மனதில் பதிய வைத்துக் கொண்டு செயல்பட்டோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சிட முடியும். இந்த ஏழரை ஆண்டு காலங்கள், ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த காலங்கள்ல பட்ட கஷ்டங்கள் நிறைய, பொருளாதார வீழ்ச்சி, குடும்ப பிரிவு, கணவன் மனைவி வாழ்க்கையில விரிசல், பெற்றோர்களால் பகை, நண்பர்களால் பகை, பழகியவர்கள் எல்லாம் நமக்கு வந்து துரோகிகள், கொடுத்த பணத்தை ஏமாற்றிட்டு போயிடறான், வாங்குற இப்படி எவ்வளவோ சொல்லலாம். நண்பர்களே, ஏன் வாழ்கிறோம், எதற்காக இந்த பூமியில் ஜனனம் எடுத்தோம் என்ற வெறுப்பை கூட சந்தித்திருக்கிறோம். வீறு கொண்டு எழும் விருச்சிக ராசி என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். வீறு கொண்டு எழுந்திருக்கிறார்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள். அதில் நீங்களும் ஒருவர் என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரச்சனை என்பது நாம் பிறந்த பிறகு வந்தது, அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். இறைவன் நம்மை அதற்காகத்தான் படைத்திருக்கிறான். அந்த கடுமையான தோற்றத்தில், கடுமையான சிக்கலில் இருந்து வெளிவர முடியும் என்றால் நிச்சயமாக முடியும்.
அதை போராடும் வல்லமையும் திறமையும் போராடும் சக்தியையும் நாம் உருவாக்கிக் கொள்வோம். இன்னும் எனக்கு சரியாவே நடக்கல, என்னையா சொல்றீங்கன்னு சொல்றவங்களா இருக்கீங்க. எத்தனையோ பேர் வீடு கொண்டு வெளியில் வந்திருக்கிறார்களே, அவர்களை பற்றி நாம் என்ன சொல்ல போகிறோம்? அவ்வளவு பேர் வெளியே வந்திருக்காங்க. நம்ம ஜாதகத்துல திசாபுத்திகள் சரியில்லாமல் இருப்பவர்கள், காலச்சக்கரத்தில் கிரக அமைப்புகள் சரியில்லாமல் இருப்பவர்களுக்குத்தான் இன்னும் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. பிரச்சனையிலிருந்து வெளிவந்தவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வந்து விட்டேன், பிரச்சனை முக்காவாசி தாண்டிட்டேன், முழுசா தாண்டிட்டேன், மகிழ்ச்சி. நிச்சயமாக நீங்க அடிக்கடி பெருமாள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு பண்ணிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் பிரச்சனையிலிருந்து நீங்க விடுபட்டு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க போகிறீர்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். கண்டிப்பா இதை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.